மாதிரி வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணு இல்லை சார், தலை வந்துட்டு ஆபரேஷன் பண்ணாங்க. என்னது? சதை வளர்ந்துருக்கா சார்? சதை வளர்ந்துருக்குண்ணா? எந்த இடத்துல சதை வளர்ந்துருக்குண்ணா? ஆபரேஷன் பண்ணாங்க கீழே சார், வெதர் வெதர் கிட்ட. வெதர் கிட்டயா சார்? பயாப்சி எதுவும் சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ணிட்டாங்க சார், தொங்குனா வலிக்கும், அதனால நீங்க ஜட்டி மாதிரி போட்டுங்க டைட்டா, அதனால அப்படி வலிக்காத இருக்குண்ணா சார். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு வயசு 29 வயசு. வெத பக்கத்தில் நரம்பு சுற்றி இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்களா? ஆமாம் சார், நரம்பு தான். சரி சரி சரி. அது இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ரெண்டு குழந்தை இருக்குது. ஸோ நார்மலாக வந்து அந்த நரம்பு சுற்றி இருந்தால் அதனால் வலி இருந்ததுனால கூட அதை ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் திரும்பவும் அந்த வலி வருது அப்படின்னா வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இல்லை அந்த நரம்பு திரும்பவும் இந்த ரத்தம் தேங்குதா இல்லையான்னு பார்க்கணும். அதனால் ஒரு டாக்டர் போய் பார்த்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓகே டாக்டர், அடுத்த கலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருங்க? என் பேர் கலைச்செல்விங்க. நான் எங்கள் மதர் கேட்கணுங்க. ஆ, கேளுங்க டாக்டர். இருக்காங்க. என் மதருக்கு 70 இயர்ஸ் ஆகுதுங்க. சொல்லுங்க. 68 ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனப்பங்க யூரின் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. சரி, உங்களுக்கு அதுல ஏதோ கொஞ்சம் புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா புரோட்டீன் பாயிண்ட் வந்துங்க 5.4 இருக்குதுங்க. சோடியம் 144ங்க, யூரிக் ஆசிட் மட்டும் 7.9 இருக்குங்க. நான் ரெஃபரன்ஸ் லெவல் வச்சு சொல்றேன் டாக்டர் பாத்துட்டு. ஆல்புமின் வந்து 3:3 போட்டிருக்குதுங்க. அப்புறம் அவங்களுக்கு பிளட் கம்மியா இருக்குது, ஹீமோகுளோபின் 10.0 இருக்குன்னு பிளட் கொஞ்சம் கொடுத்தாங்க. இப்போ மந்த்லி டெஸ்ட் பண்ணி நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்காங்க 2 வருஷமாங்க. கரெக்டா என்ன ப்ராப்ளம்னு டாக்டர்கிட்ட கேக்குறது பயமா இருக்கு. அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸா பேசுறாங்க, நீங்க கேக்குறதே இல்ல படிக்காதவங்க. எனக்கு என்னன்னு தெரிஞ்சு. அவங்களுக்கு சுகர் இருக்குதா? சுகர் எல்லாம் எதுவும் இல்லைங்க, பிபி மட்டும் இருந்துச்சுங்க. அதே நார்மலா தான் இருக்குங்க. அது அட்மிட் ஆகும் போது இருந்து நார்மலாவே இருந்துட்டு இருக்குங்க. அதுக்கு மெடிசன் இப்ப எப்பாவது எடுக்கிறாங்களா என்னன்றது தெரியல, எடுக்கிறது இல்லைங்க மெடிசன் அதிகமா. போட்டிருக்கு 5.4. அது எடுத்தாதான் என்ன கிட்னி டிசீஸ்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் கொடுக்க முடியும். அவங்க ஏஜால் சில நேரங்களில் டாக்டர் அந்த பயாப்சி டெஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் சில பிளட் டெஸ்ட் மூலமாக இன்டைரக்டாக அது என்ன கிட்னி டிசீஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் டைரக்டாக உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை நேராக உட்காந்து பேசினா மட்டுமே தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த சப்போஸ் 70 ஆகிடுச்சு, அவங்களுக்கு பயாப்சிலாம் பண்ணாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த பிளட் டெஸ்ட் மூலமாக ஏதாவது ஒரு கிட்னி டிசீஸ்க்கு க்ளூஸ் ஏதாவது இருக்குதான்னு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இன்னொன்று, ப்ரோட்டீன் குறைக்கிற மருந்துகளும் கொடுக்கலாம். அதையும் கொடுத்து அந்த ப்ரோட்டீன் அளவு குறையுதான்னு ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணணும். இன்னொன்று, கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன் மெயின்டைன் ஆச்சு 70 இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் இது ரொம்ப இது பண்ணுறதுக்கு இது இல்லை. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த ப்ரோட்டீன் லீக்கிங் கிட்னி டிசீஸ் 70 வந்ததுன்னா அது வேறு அண்டர்லையிங் வேறு டிசீசஸோட மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம். அதுக்காக டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்து கிளினிக்கலாக ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி அப்புறமா பயாப்சி வேணுமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். பட் ஆனால் இப்போ இருக்கிற கிட்னி இந்த லெவலில் ஒரு மேஜர் அலார்மிங் இஷ்யூ இல்லை. நார்மலாக கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நேராக டாக்டர் போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது தான் சரியான முடிவு. ஓகே டாக்டர், அடுத்த கலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மேம், என் பேர் ராஜேஸ்வரி, நான் மதுரையில இருந்து கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேக்கலாம். ஓகே மேம். ஹலோ, சொல்லுங்க சார். எனக்கு கிட்னி வந்து சுருங்கி இருக்கு சார். எனக்கு லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப வலியா இருந்துச்சு.
ரொம்ப வலியா இருக்கு, மேல ஏறி நின்னு மிதிச்சாதான் வலி குறையிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு சார். அதனாலதான் நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணேன். செக் பண்ணப்ப கடைசியில என்னன்னா கிட்னி சுருங்கி இருக்கு, அதனால உனக்கு ஃபங்க்ஷன் அதெல்லாம் என்னன்னு பாப்போம்னு சொல்லி ஸ்கேனு எல்லாம் எடுத்து பாத்தேன் சார். பார்த்ததுல வந்து கிட்னி வேலை செய்யுது ஆனா சுருங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசுல 13 வயசுல வந்து நான் அடப்பு இருந்துச்சுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிருந்தேன். இப்ப வந்து முத செக் பண்ணிட்டு டியூப் போட்டு விட்டாங்க. இப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, திருப்பி அதே மாதிரி யூரின் ஒழுங்கா போகாம கொஞ்சம் வந்து பிரச்சனை இருந்துச்சு சார். திருப்பி டியூப் போட்டிருக்காங்க சார், ஆனா ஒண்ணும் சரி பண்ணல சார். எனக்கு வலி இருந்துட்டுதான் சார் இருக்கு. டியூப் எங்க போட்டிருக்காங்க? யூரின் போறதுக்காக டியூப் போட்டிருக்காங்களா இல்ல கிட்னிக்குள்ள? யூரின் போறதுக்காக தான் போட்டிருக்காங்க. யூரின் போறதுக்காக டியூப் போட்டு. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது இப்போ? எனக்கு 27 வயசு ஆகுது சார். 27 வயசு ஆகுது. ஆமாங்க சார். ஓ, உங்களால யூரின் நார்மலா டியூப் போடாம போக முடியாதா? இல்ல சார், போகுது சார். ஆனா கடைசி 2-3 சொட்டு இப்படி கொஞ்சம் டைம் எடுத்து போகுது சார். சரி, ஒண்ணுக்கு பரவாயில்ல. அடைப்புக்கு என்ன ஆபரேஷன் பண்ணாங்க? சின்ன பிள்ளையில பண்ணது சார், எனக்கு சரியா தெரியல. சரி சரி. மென்ஸ்ட்ரேஷன்லாம் நார்மலா இருக்கா? இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு. எல்லாமே நார்மலா இருக்கு. மோஷன் போறது இல்ல சார், அதெல்லாம் நல்லா போகுது சார். டெய்லி நல்லா ஃப்ரீயா போயிடுறீங்க? என்ன சொன்னார் செக் பண்ணிட்டு இப்ப வச்சிருக்காங்க சார். ஆனா நார்மலா நல்லா இருக்கு, வேலை எல்லாம் செய்யுது, ஒண்ணும் பிரச்சனைன்றாங்க. பயமா இருக்கு சார். இல்ல அதான்மா, என்னன்னு பாக்கணும். என்ன காரணத்தினால யூரின் வெளியே வரல? அதாவது இப்போ வந்து ஒண்ணுக்கு பரவாயில்ல, அடைப்பு வந்து இந்த ஸ்ட்ரிக்சர் அந்த மாதிரி சொல்லுவோம், அதனால ஒண்ணுக்கு வரலையா? அந்த அதாவது இந்த நீர்ப்பை பம்பிங் பவர்னால யூரின் வரலையா? அது என்னன்னு இந்த யூரோடைனமிக் ஸ்டடி எதுவும் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துக்கிட்டு தான் நம்ம என்ன காரணம்னு சொல்லி, இப்போ ஒண்ணுக்கு போகிற வழியில் ஒன்றுக்கு வரலன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்டாஸ்கோபி மூலமாக பண்ணுறத விட அது எவ்வளோ தூரத்துக்கு அடைப்பு இருக்குன்னு பார்த்து அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சரி பண்ணிக்கலாம். டியூப் இல்லாமல் கூட இருக்கலாம். அது நீங்கள் பார்க்கணும். அதை ஒன்று, அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால கூட அந்த கிட்னி சுருங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை ரெகுலராக பார்த்து செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர். இப்போ பொதுவாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் பேஷண்ட்ஸ்க்கு? இல்லை, முதல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு வந்து அவருக்கு தேவையான்னு முதல்ல பார்க்கணும். நேச்சுரலி அது வந்து ரொம்ப ஆரம்ப கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போதே பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் ஆஃப் என் ஸ்டேஜ் கிட்னின்னு ஃபங்க்ஷன் ஃபெயிலியர்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட என்ன அது அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமான்னு பண்ணுறதுக்கு பேசிக் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. பேசிக்கலி அவங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா இருக்கணும், மற்ற ஆர்கனில் ரொம்ப அன்ட்ரீட்டபிள் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, கேன்சர் இருக்கக்கூடாது. இதுக்கு எதாவது பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்சல்யூட் ஏஜ் கட் ஆஃப் வந்து இப்போ இல்லை. இந்த ஏஜ்லேயும் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ண முடியும். பட் ஒரு ஃபிசிஷியன்ஸ்க்கு ஒரு கட் ஆஃப் என்ன கொடுக்கலாம்னா, ஒரு நம்ம எக்ஸ்பெக்டட் சர்வைவல் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ணால், அந்த ஸ்டேஜில் பண்ணால் அந்த கிட்னி வில் பி எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ்ட் இல்லையா. மற்ற இப்போ நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணுறதை பற்றி இன்னும் ப்ராப்ளம் இல்லை. 70 வயசுக்காரருக்கு பண்ணி அந்த ஆர்கனை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு அதை விட ஒரு யங் பீப்புளுக்கு பண்ணால் இட் வில் பி மோர், ரொம்ப நாள் அது நல்லா வேலை செய்ய வைக்க முடியும். அது அதுதான் ரஃப் கட் ஆஃப். தவிர மற்றபடி ஏஜ் அலோன் ஒரு அப்சல்யூட் கேட் இது கிடையாது. பட் மற்ற ஆர்கன் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா இருக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். இன்னைக்கு டயபெட்டிஸ்னால ஏற்படக்கூடிய கிட்னி டிசீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.